ஸோ வெல்கம் டு டெஸ்ஸாக் இன்ஸ்டியூட். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க, இப்போ ரீசெண்டாக ஜேடியு எக்ஸாம் நடந்து முடிச்சு இல்லைங்களா, அந்த எக்ஸாமில் நம்ம ரிவிஷன் பேச்சில் வச்ச நிறைய க்வெஷ்சன்ஸ் பார்த்தோன்னாக்கா அதில் கேட்டிருக்காங்க. ஸோ அதோடைய ஹைலைட்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க சப்ஜெக்ட் வைஸ் பார்க்கலாம். மூணாவது செஷன் 1887 பக்ருதீன் தியாப்ஜி தலைவராக இருக்கார், ஹெட்டாக இருப்பார். இதுதான் பார்த்தோன்னாக்க ஒரு காங்கிரஸ் மாநாடு முத முதல்ல திறந்த வழியில் ஓப்பன் ஸ்பேஸில் நடந்த மாநாடுன்னு சொல்கிறாங்க. 1888 அலகாபாத் செஷன். அலகாபாத்துக்கு என்ன பேர் இருக்கு? பிரயாக்ராஜ். பிரயாக்ராஜ் சென்னை. சூப்பர். சென்னையில் எங்க நடந்துச்சு மூணாவது செஷன்? 1000 விளக்கில் நடந்துச்சு. மக்கீஸ் கார்டன். சூப்பர். பம்பாய் பிரசிடென்சி அசோசியேஷன் 1884 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆரம்பிச்சது யாருனாக்க பிரோஷா மேத்தா. கவனிங்களா, காங்கிரஸ் அப்படிங்கிறது இல்லாம மேத்தா காங்கிரஸ் சொல்லுவாங்க. கவனிங்க, மேத்தா காங்கிரஸ்னா வேற ஒன்றும் கிடையாது. பிரோஷா மேத்தாவுடைய டீம்ல சேர்ந்தவங்க எல்லாமே மேத்தா காங்கிரஸ் சொல்லுவாங்க, வேற ஒன்றும் இல்லை. மேத்தா காங்கிரஸ் ஒரு வார்த்தை வந்துச்சுனாலே அங்கே வந்து ஃபெரோஷா மேத்தா வந்துடணும். மாடரேட்ஸ் கரெக்ட் தான். சுப்பலட்சுமி மேம் கரெக்ட், வெரி குட். மெட்ராஸ் நேட்டிவ் ஆர்கனைசேஷன் இல்லை மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் 1852 சென்னையில் கஜலு லட்சுமி நரசு செட்டி அவர்கள் ஆரம்பித்தார். ஹார்லி அண்டர் பார்த்தோன்னாக்க ஸ்ரீனிவாசன், இந்த மூணு பேரும் சேர்ந்து ஆரம்பித்த இயக்கம் தான் இது மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் இல்லை ஆர்கனைசேஷன். அடுத்து மெட்ராஸ் மகாஜன சபான ஒரு இயக்கம் 1884 மேல ஆரம்பிச்சாங்க. இதே மெட்ராஸ்ல வீர ராகவாச்சாரியா, ஜி சுப்பிரமணிய ஐயர், அனந்த சர்லு, பி ரங்கையா நாயுடு சேர்ந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. வீர ராகவாச்சாரி, சுப்பிரமணிய ஐயர், அனந்த சர்லு இவங்க எல்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சதுதான் மெட்ராஸ் மகாஜன சபா. 1902 ஒருத்தர் டான் சொசைட்டி அப்படிங்கறத உருவாக்குறாரு, அவர் தான் சதீஷ் சந்திர முகர்ஜி. சதீஷ் சந்திர முகர்ஜி டான் சொசைட்டி, தமிழ்ல விடிவெள்ளி கழகம் அப்படின்னு ஆரம்பிச்சிருப்பார். இந்த விடிவெள்ளி கழகத்தோட நோக்கமே வட்டார மொழியில கொடுக்கறது தான் கல்வியை. நாகர்கோவில்னா கோவில், கோவில் நகைகள். நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு. நாச்சியார் கோவில் குத்துவிளக்கு. ஆறாவது ஐந்தாண்டு திட்டத்துடைய மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன விஷயம், 1980 காரணம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 1974 வரைக்கும் பிளான் பண்ணாங்க. பட் 77 என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா 75 எமர்ஜென்சி கொண்டு வராங்க இல்லையா. 1971 மிஸ் ஆக்ட் கொண்டு வந்திருப்பாங்க, என்னது மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்டர்னல் செக்யூரிட்டி ஆக்ட்னு சொல்லிட்டு 1971 கொண்டு வராங்க. அது மட்டும் இல்லாம 1975 நாட்டில் என்ன பண்றாங்க, எமர்ஜென்சியை இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க. ஆர்டிகல் 352 பயன்படுத்தி. காரணம் வந்து பார்த்தாக்கா உங்களுக்கு ராஜ் நாராயணன் வெர்சஸ் இந்திரா காந்தியோட கேஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அலகாபாத் ஹைகோர்ட்ல நடந்துச்சு. அதுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்திரா காந்தி ஜெயிச்சது வந்து செல்லாது, அவங்க வந்துனாக்க அதிகாரிகளை பார்த்தினாக்க துஷ்பிரயோகம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேஸ் வந்திருக்கும். ஸோ ராஜ் நாராயண் பார்த்தினாக்க இதை ஜெயிச்சிருந்திருப்பாங்க ரைட்டுங்களா. ஸோ இது காரணமாக பார்த்தீங்கன்னாக்க ஆட்சி கவலை போற நேரத்தில் எமர்ஜென்சி 75 கொண்டு வந்துருவாங்க. ஒரு 2 காலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வச்சிருந்திருப்பாங்க. 77 கவர்மெண்ட் கவிழுது. ஸோ 77 புதுசா ஜனதா அரசாங்கம் வருது. அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னாக்க சுழல் திட்டத்தை கொண்டு வராங்க. புரிச்சா உங்களுக்கு? இதுல ரொம்ப முக்கியமானது 71 இந்த மிஸ் ஆக்ட் கொண்டு வராங்க. பட் ஜூன் மாதம் 25 1975 தான் பார்த்தாக்க எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. இந்த ஜூன் 25 2025 இருந்து எந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண போறாங்க தெரியுமோ? ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, அரசியலமைப்பு படுகொலை தினம். அரசியலமைப்பு படுகொலை தினமாக கொண்டாடப்படுகிறது ஜூன் 25. ரொம்ப முக்கியமானது இது. முதலீட்டு திட்டத்தை இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தாக்க உள்ள கொண்டு வரதுக்கான அடிப்படையை கொண்டது பார்த்தீங்கன்னாக்க 6வது 5ஆண்டு திட்டம். கொஞ்சம் பேசிக் ஞாபகம் வச்சுக்கிறீங்க ரைட்டுங்களா. ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பீரியட் இருக்குல்ல 1980-85 காலகட்டம் தான் பார்த்தீங்கன்னாக்க இந்திரா காந்தி இறந்து போறாங்க. 1984 இந்திரா காந்தி இறந்து போறாங்க. காரணம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். அகைன்ஸ்ட் யார் மேல? அவங்க சீக்கிஸ் தான். அவங்க போயிட்டு அமிர்தசரஸ்ல இருக்கக்கூடிய பொற்கோவில போய் தங்கிட்டாங்க. அதனால மிலிட்டரி வந்துனாக்க உள்ள போயிட்டு அட்டாக் பண்ணி கொண்டு வந்தாங்க. அது ரைட் ஓகே. பட் யார் மேல கொண்டு போனாங்க? இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிற ஒரு நாடு. பட் காலிஸ்தான் ரைட். நம்ம எப்படி பார்த்தோம்னாக்க திராவிட நாடு திராவிட இருக்கே அப்படிங்கிற கோரிக்கை வைக்கிறோம்ல. 1940 திருவாரூர் மாநாட்டில் நீதி கட்சி மாநாட்டில் என்ன பண்றாங்க அப்படின்னாக்க உங்களுக்கு என்ன சொல்றாங்க, என்ன சொல்றாங்க, திராவிட நாடு திராவிட இருக்கே அப்படிங்கிற வார்த்தை முன் வச்சாங்கல்ல. அப்போ நம்ம திராவிட நாடுங்கிறது பார்த்தீங்கன்னா கேரளாவுடைய ஒரு சில பகுதி, கர்நாடகாவுடைய ஒரு சில பகுதி, ஆந்திராவுடைய ஒரு சில பகுதி, ஒரிசாவுடைய ஒரு சில பகுதி, தமிழ்நாடு, இதெல்லாம் சேர்த்து நம்ம என்ன பண்றோம், திராவிட நாடு கேட்டோம் இல்லையா. அவங்க பிரிவினைவாத சட்டத்தை கொண்டு வந்ததால என்ன ஆயிடுச்சு, நம்ம தமிழ்நாடு தமிழ் திராவிட
திராவிட நாடு திராவிடருக்குங்கிற கான்செப்ட் விட்டுட்டு தமிழ்நாடு தமிழருக்கே அப்படிங்கிற கான்செப்ட் நம்ம கொண்டு வந்துட்டோம். அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்க கர்நாடகாவில் உத்தர கர்நாடகா அப்படிங்கிற தனி ஸ்டேட் வரும்னு சொல்லி பிரச்சனை பண்றாங்க. பஞ்சாப்ல இருந்து என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க எங்களுக்கு தனி நாடா ஒதுக்கிடுங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, காலிஸ்தான் என்ற ஒரு புதிய பிரிவினர் பேசிட்டு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அகேன்ஸ்டா தான் பாத்தீங்கன்னா 1984ல இந்திரா காந்தி அவர்கள் ஆபரேஷன் ப்ளூ ஸ்டார் நீல நட்சத்திர நடவடிக்கையை மேற்கொண்டு வந்திருப்பாங்க. ரைட், புரிஞ்சா? எஸ், சூப்பர். இது கருத்து பார்த்தீங்கன்னாக்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்தியாவில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்க இந்த பிளானிங் கமிஷன் பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஞாபகம் இருக்கா. ஸோ 1934 இந்த பிளான்ட் எக்கனாமின்னு சொல்லியிருப்பாங்க, இந்திய பொருளாதார திட்டமிடல் அப்படிங்கிற புத்தகத்தில் 10 ஆண்டுக்கான திட்டம் ஒன்றை உருவாக்கி கொடுத்தவர் யார் அப்படின்னாக்க விஸ்வேஸ்வரய்யா. அது எந்த வருஷம் டிக்ளேர் பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னாக்க 1934. அந்த பார்த்தீங்கன்னாக்க இந்தியன் பிளான்ட் எக்கனாமி அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்திய பொருளாதார திட்டமிடலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னு கேட்பாங்க, விஸ்வேஸ்வரய்யா. இந்திய பொருளாதார திட்டமிடலின் தந்தை என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னாக்க விஸ்வேஸ்வரய்யா. மைண்டில் வச்சுக்கிறீங்க, ஞாபகம் வச்சுக்கணும். ரைட்டு, இதே ஆண்டு தான் பார்த்தோன்னாக்க 1934 ஃபிக்கி அப்படிங்கிற நிறுவனம் பார்த்தோன்னாக்க முன்மொழிஞ்சாங்க, ஆமாங்க நமக்கு ஒரு 5 ஆண்டு திட்டம் தேவைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து 1938 ஹரிபுரா சிஷன்ல சுபாஷ் சந்திரபோஸ் தலைமையில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் நேருவை தலைமையாக கொண்டு நேஷ்னல் பிளானிங் கமிட்டி உருவாக்கப்பட்டுச்சு. NPC நேஷ்னல் பிளானிங் கமிட்டி உருவாக்கப்பட்டது, மைண்டில் வச்சுக்கிறீங்க. அடுத்து 1940 பம்பாய் திட்டம் கொண்டு வரப்பட்டது. டாட்டா அண்ணன் பார்த்தோன்னாக்க அம்பானி போன்றவர்கள்லாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க எல்லாம் ஒரு 8 மிக முக்கியமான இண்டஸ்ட்ரியல்ஸ் சேர்ந்து உருவாக்குற திட்டம் தான் பம்பாய் திட்டம் அப்படிங்கிறாங்க. அடுத்து இந்த பம்பாய் திட்டம் எத்தனை ஆண்டுகால திட்டத்தை முன்மொழிஞ்சது, 15 ஆண்டுகளுக்கான தொழில் முதலீட்டு திட்டத்தை முன்மொழிஞ்சாங்க பம்பாய்க்காரங்க 1940. சேம் அண்ணன் பார்த்தீங்கன்னா எஸ்என் அகர்வால் கொண்டு வந்து பார்த்தோன்னாக்க காந்தியன் பிளான், நல்லா ஞாபகம் வச்சுங்க. காந்திய திட்டம் என்பதே பார்த்தோன்னாக்கா கிராம பொருளாதார திட்டம் தான், சரியா? கிராம பொருளாதாரம் சார்ந்து இருக்கக்கூடிய விஷயம்தான் காந்தியன் பிளான் அப்படிங்கிறது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எஸ்என் அகர்வால் கொண்டு வந்து தான் காந்தியன் பிளான், ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்து எம்என் ராய் 1945 கொண்டு வந்திருப்பாரு. ஸோ அவர் என்ன ஸ்கீம் கொண்டு வர, மக்கள் திட்டம் பீப்புள்ஸ் பிளான் அப்படிங்கிறத கொண்டு வந்திருப்பாரு, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தோன்னாக்க வேளாண் உற்பத்தியையும் வளங்களையும் எந்திரமயமாக்குறதையும் பார்த்தோன்னாக்க நுகர்வு பொருட்களையும் அரசை வழங்கிட வேண்டும் என்பதை வலியுறுத்துது. இது கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மக்கள் திட்டம் அப்படிங்கிறது பார்த்தோன்னா ரொம்ப முக்கியமானது. வேளாண் உற்பத்தி வளங்கள் எந்திரமயமாக்கம் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் நுகர்வு பொருட்களை நம்ம இந்த இன்னைக்கு வழங்குறாங்கல்ல பிடிஎஸ் என்னது பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், வெரி குட். ரேஷன் திங்ஸ் கிரெட் தான் காமிஷன், அது நீங்கள் என்ன மீனிங் சொல்கிறீங்க, ஓகே. ஸோ பிடிஎஸ் சிஸ்டம் அதன் மூலம் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன பண்ணுறாங்க, ரேஷனில் எல்லாமே பொருள் வழங்குறாங்க. சரி, ரைட், ஓகே. அடுத்து பாருங்கள், ஜெயபிரகாஷ் நாராயணன் அவருடைய பிளான் பார்த்தீங்கன்னா சர்வோதயா பிளான் பேர், 1950 கொண்டு வந்திருப்பாங்க. இது யாருடைய பிளான் அப்படின்னாக்க காந்தி அண்ட் ஆச்சாரியா வினோபாவுடைய ரெண்டுத்தோடைய பிளான் அப்படிங்கிறாங்க. வேளாண்மை மட்டும் இல்லாமல் சிறு தொழில்கள் குடிசை தொழிலுக்கு ஊக்கம் அளிக்கணும் அப்படிங்கிறாங்க, ரைட், ஓகே. அடுத்து பார்த்தீங்கன்னாக்க இது 6 திட்டங்களை கவனமாக ஆராய்ந்து திட்டக்குழு அமைத்து 5 ஆண்டு திட்டங்களை செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு முடிவெடுத்தார், ரைட், ஓகே. சும்மா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை, ரைட். ஸோ அடுத்து ஃபினான்ஸ் கமிஷன், நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 16th 2024 கொண்டு வந்திருக்காங்க. ஸோ தலைவர் பார்த்தனாக்க அரவிந்த் பனகரியா, 2025 ரைட்டுங்களா? ஸோ 16th. ஸோ இதுக்கு ஞாபகம் வச்சுக்கிறேங்க, முதலாவது யார், ரெண்டாவது யார், மூணாவது யாருன்னு சொல்லிட்டு. ஸோ ஒவ்வொன்றுத்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டைம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏஐ எக்ஸாமில் மேட்ச் த ஃபாலோவிங் கேட்டிருந்துருக்காங்க. ஸோ இது அடுத்த முறை எப்படி கேட்கலாம் அப்படின்னாக்க இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் சொல்கிறோம், ஃபினான்ஸ் கமிஷன். ஸோ ஆர்டிக்கல் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னாக்க 280 சொல்லுவாங்க, ஆர்டிக்கல் 280. 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தோன்னாக்க 5 இயர்ஸ் ஒன்ஸ், 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு நிதி குழு வந்தனாக்க அமைக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ இது ஃபினான்ஸ் கமிஷன் அமைக்கிற மிக முக்கிய பொறுப்பு யாருக்கு இருக்குது அப்படின்னாக்க பிரசிடென்ட்டுக்கு இருக்குது, ரைட்டா? பிரசிடென்ட்டுக்கு இருக்குது. ஸோ யார் யாரெல்லாம் தலைவர், எந்தெந்த ஆண்டுகள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க, ரொம்ப முக்கியமானது. இதெல்லாம் பார்த்தோன்னா உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு, மேக்ஸிமம் உங்களுக்கு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு இவ்வளோ பெருசாக கேட்க மாட்டாங்க,
பட் கடைசி ரெண்டு கேட்கலாம். ஸோ 15th ஃபினான்ஸ் கமிஷன் பார்த்தீங்கன்னா என் கே சிங்னு சொல்லுவாங்க. அது எந்த வருஷம் அமைச்சாங்கன்னு கேட்டாக்க 2017 அமைச்சிருப்பாங்க. அது ஒரு எக்ஸாம்பிள் இது வரைக்கும் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் பொறுத்த வரைக்கும் முதல் தலைவர் கே சி நியோகி, ரெண்டாவது சந்தானம், மூணாவது ஏ கே சந்தா, நாலாவது பி வி ராஜமன்னார், ஃபிஃப்த் ஒன் மகாவீர் தியாகி, கே பிரபானந்த ரெட்டி, அடுத்து ஜே எம் சைலட், ஒய் பி சவான், என் கே பி சால்வே, அடுத்து கே சி பந்த், அண்ணன் ஏ எம் குஸ்ரோ, சி ரங்கராஜன், விஜய் கேல்கர், ஒய் வி ரெட்டி, என் கே சிங், லாஸ்ட் ஒன் 16th ஒன் அரவிந்த் பனகரியா. ஸோ ஃபினான்ஸ் கமிஷன் வந்துனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இது ஒரு கான்ஸ்டியூஷனல் பாடி, கன்ஃபியூஷனே வேண்டாம். எங்கெல்லாம் உங்களுக்கு ஆர்டிக்கல் வருதோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ஸ்டியூஷனல் பாடி தான், ஞாபகம் வச்சுக்கிங்க. புரிஞ்சா? ஏரியா 13 லட்சம் சதுர கிலோமீட்டர். குப்த அரசுகளால் வெளியிடப்பட்ட தங்க வெள்ளி செப்பு நாணயங்கள். சமுத்திரகுப்தரின் அலகாபாத் தூண் கல்வெட்டு, மெஹரொளி இரும்பு தூண் கல்வெட்டு, சந்திரகுப்தா, சந்திரகுப்தா 2 ரைட், மெஹரொளி, இரண்டாம் சந்திரகுப்தருடைய உதயகிரி குகை கல்வெட்டு, மதுரா பாறை கல்வெட்டு, சாஞ்சி பாறை கல்வெட்டு போன்றெல்லாம் சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்கந்தகுப்தருடைய பிடாரி ஒற்றைக்கல் தூண் கல்வெட்டுன்னு சொல்லுவாங்க. அடுத்த கத்வா பாறை கல்வெட்டு. இந்தியாவில் அதிகமாக மக்கள் தொகை கொண்ட மாநிலம், கொஞ்சம் ஃபாஸ்டாக சொன்னீங்கன்னா அப்படியே நவுன் போயிட்டே இருக்கலாம். இந்தியாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட இது யூபி, சுப்பலட்சுமி, வெரி குட். அதே இல்லை தான் எனக்கு லோ அப்படிங்கிறக்க குறைந்த மக்கள் தொகை கொண்ட மாநிலம் சிக்கிம், அவ்வளோதான் பாயிண்டே முடிஞ்சு போச்சு இல்லையா. அந்த பாப்புலேஷன் டென்சிட்டின்னு ஒன்று இருக்கு, மக்கள் தொகை அடர்த்தி இல்லையா. 2011 படி இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளோ, இந்தியாவுடைய மக்கள் தொகை அடர்த்தி என்பது 382. இதில் அதிகமான டென்சிட்டி எங்கே இருக்குது, குறைவான டென்சிட்டி எங்கே இருக்குது? பீகார் ரொம்ப லார்ஜஸ்ட் டென்சிட்டி உள்ளது ஸ்டேட்டு. அதே வந்துனாக்க லோ டென்சிட்டிங்கிறது அருணாச்சல் பிரதேஷ் வெறிக்கும். லிட்ரஸி ரேட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கும், இந்தியாவிலேயே அதிகம் படித்தவங்க பார்த்தோனாக்க உங்களுக்கு கேரளா. ஆக்சுவலாக அதிகம் படித்தவங்க கிடையாது, தாம் பேரை எது தெரிஞ்சால் போதும் அதுதான் எழுத்தறிவிக்கணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு 74.04% இருக்குது எழுத்தறிவிகிதம், அதிகம் கேரளா, கம்மி பீகார். ஸோ சம்பல் தான் ராஜஸ்தான் மற்றும் மத்திய பிரதேஷ் பயனடைகிறது ரைட். அடுத்து நாகார்ஜுனா சாகர் ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிருஷ்ணா ரிவரில் பணிந்திருப்பாங்க, பயனடையும் மாநிலம் ஆந்திரா. இந்த கிருஷ்ணா ரிவரை வந்து பார்த்தோன்னாக்கா தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு பிளான் கொண்டு வந்திருப்பாங்க. யாராவது தெரிஞ்சா சொல்ல முடியுமா, கிருஷ்ணா நதி நீரை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரதுக்காக ஒரு பிளான் கொண்டு வந்திருப்பாங்க, எனி ஒன் யாராவது சொல்ல முடியுமா? ஆஹா சுப்பலட்சுமி, வெரி குட். தெலுங்கு கங்கை திட்டம் எம்ஜிஆர், ஆஹா 83 ரைட். அடுத்து சர்தார் சரோவர் திட்டம், நர்மதா ரிவர், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான் ரைட்டுங்களா, சர்தார் சரோவர் டேம் ரைட்டுங்களா. ஸோ பாருங்க நீங்க எந்த மேப் பாக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசம் இருக்குன்னா, இந்த இடத்துல பார்த்தோன்னா உங்களுக்கு மகாராஷ்டிரா இருக்குது ரைட். மேலே வந்துனாக்க இங்கே குஜராத், இங்கே ராஜஸ்தான். அப்போது இந்த மூன்று மாநிலங்கள் பார்த்தோன்னா உங்களுக்கு பயன்பெறுது. அடுத்து இந்திரா காந்தி கேனல் ப்ராஜெக்ட். ஸோ சட்டலைட் சிறுவர் தான் பார்த்தோன்னாக்க இதில் மேலே கட்டியிருக்காங்க. அகெயின் ராஜஸ்தான், பஞ்சாப், ஹரியானா. நம்ம பக்ரானங்கள் திட்டமும் இந்திரா காந்தி கால்வாய் திட்டமும் ரெண்டும் ஒரே இது தான், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பஜ்ரா ராஜஸ்தான், பார்லி உத்தரப்பிரதேஷ் அண்ட் ராஜஸ்தான் சேர்ந்து இருந்திருப்பாங்க, பல்சஸ் மத்திய பிரதேஷ், சுகர் கேன் உத்தரப்பிரதேஷ், ரொம்ப முக்கியமானது உத்தரப்பிரதேசம் ஞாபகம் வச்சுக்கிறீங்க. அடுத்து காட்டன் பொறுத்தவரையும் உங்களுக்கு கண்ணை மூடிட்டு போட்டுக்கலாம் நீங்கள், மகாராஷ்டிரா, குஜராத், ஜூட் வெஸ்ட் பெங்கால், ஆயில் சீட்ஸ் குஜராத், டீ அசாம், காஃபி கர்நாடகா, ரப்பர் ஸ்பைசஸ் கேரளா, மரைன் ஃபிஷஸ் கேரளா, இல்லன் ஃபிஷஸ் வந்து ஆந்திரா.